யார் தமிழை வளர்க்குறாங்க, யார் வந்து தமிழை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது, தமிழர்களையே அழிக்க வேண்டும். தொடர்ந்து எங்கள் மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போய் படிக்க முடியாத ஒரு நிலையை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த மனசாட்சியோடு பேச ஆரம்பித்தாங்கன்னா, யார் தமிழர்களுக்கு எதிரானவங்க, தமிழ் மொழியை யார் அழிக்கிறதுக்கு ஹிந்தியை கொண்டு வந்து மறுபடியும் திணிக்கக்கூடிய முயற்சிகளை யார் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் கண்காணிப்பையும் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தீவிரமாக தவறு செய்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தவறு நடந்துவிட்டது, ஆனால் இது அதை வந்து அதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் வந்து தமிழக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து தொடர்ந்து இதை அரசியலாக்க வேண்டும், இந்த மக்களுக்கு இடையேயான காழ்ப்புணர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவது மிக தவறான ஒன்று. இங்கே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய முகாம்களிலிருந்து பெண்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு யூஎன்ஹெச்ஆர்சியும் பல நிறுவனங்களுடைய ஆஃபர் போன நிறுவனங்களுடைய உதவியோடு இன்றைக்கி ஓலைப்புட்டு அப்படிங்கிற இலங்கை தமிழர்களுடைய பாரம்பரிய உணவகம் வந்து இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இது பெண்களே முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு திட்டம். இதற்கு மிகப்பெரிய அளவிலே உதவி செய்திருக்கக்கூடிய ஜிஆர்டி ஹோட்டல்ஸாகும் திரு ஹார்ட்பிரிட்ஜ் மகாதேவன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மாநகராட்சிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.